வணக்கம். புதுமை விவசாயி யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மரங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புதுமையான ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தவறாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மரத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதா, கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது இல்லைங்க? ஆமாங்க, மும்பையில் மும்பை மாநகராட்சி ஆர்பரி கல்ச்சரிஸ்ட் அப்படிங்கிற மர அறுவை சிகிச்சை நிபுணர்களை வேலைக்கு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்கிற மரங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு கண்ணுக்கும் மனசுக்கும் எவ்வளவு குளிர்ச்சியாக இதமாக இருக்குது. ஒரு மரம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா செழிப்பாக வளர்ந்துருந்தது அப்படின்னா அதனுடைய நிழல்ல பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாமே நம்ம ஓய்வெடுக்கிறோம். அது கொடுக்கக்கூடிய எல்லா பலன்களையும் நம்ம வந்து அனுபவிக்கிறோம். ஆனால் அதே மரம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த மரத்தை வந்து நம்ம யாருமே கண்டுக்கிறது இல்லை. அந்த மரத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த மும்பை மாநகராட்சி இப்படி ஒரு ஆப்ரேஷனை கையில் எடுத்திருக்காங்க. ஒரு மரம் பார்த்தீங்க அப்படின்னா வறட்சினாலேயோ இல்லை பழத்தை மழை பெய்யும் போதோ இல்லை தண்டழுகல் நோய், இந்த பூஞ்சை தொற்று பாதிப்பு, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளால் மரம் வந்து விழுந்து போயிடுது. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இதை முன்கூட்டியே நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் மர அறுவை சிகிச்சை நிபுணர்களை வந்து வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மரத்தை நல்லா செக் பண்ணி அதில் என்னென்ன குறைபாடு இருக்குது, நோய் இருக்கா, இல்லை மண்ணின் தன்மை எப்படி இருக்குது, வேரோட நிலை எப்படி இருக்குது, இதை எல்லாத்தையுமே நல்லா பரிசோதனை செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த குறையெல்லாம் வந்து போக்கிடுவாங்க. இந்த மாதிரி அந்த மரத்தோட குறைகளை எல்லாம் போக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மரம் வந்து மேலும் பல வருஷத்துக்கு நிலச்சி நின்று மக்களுக்கு வந்து பயன் தரும் அப்படின்னு சொல்லி மர அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க. எதுக்குங்க இவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு, அந்த மரத்தை எடுத்துகிட்டு அந்த இடத்துல வேறு மரத்தை நட்டு வச்சோம்னா நமக்கு வளர்ந்து பயன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதுவும் நியாயம்தான். ஆனால் ஒரு சில மரங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனித்தன்மைகள் எல்லாம் இருக்குது. எங்கள் ஊரில் 100 வருஷமாக ஒரு மரம் அப்படியே இருக்குது, 200 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம பெருமை பேசிக்கிறோம். அதுவே பஸ் நிறுத்துகிற இடத்துல ஒரு மரம் இருந்தது அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாப்புக்கே ஆலமரம் பஸ் ஸ்டாப்பு, அரச மரம் பஸ் ஸ்டாப்பு அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ரேஷனெல்லாம் நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவையானது. இந்த பணியை வந்து மும்பையில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே செழிப்பாக தொடங்கணும், அவங்களுடைய பணி சிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அவங்கள வாழ்த்துவோம். பழமை வாய்ந்த பெருமை மிகுந்த மரங்களை காப்பாற்றுவோம். நன்றி.